ரமேஷ் வித்தியோ இன்றைக்கி வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகே இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கணும் நிப்டிக்கும் பேங்க் நிப்டிக்கும் பார்ப்போம் சரிங்களா ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கூடவே என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து ஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருப்பேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த கால் இதில் ஃப்ரீயாக கொடுப்பேன் வழக்கமான சொல்கிறது தான் திரும்ப இதில் இன்னைக்கு ஃப்ரீ கால் கொடுத்தோம்னா எல்லாமே நல்லா சக்ஸஸ் ரேட்டில் போய்ச்சி பார்த்துங்க வந்து செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்டும் இன்றைக்கி வந்து நிஃப்டி பதினெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் பார்ப்போம் நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட்டு மேக்சிமம் நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால கீழே விடறதுக்கு பார்க்கும் அதாவது மேக்ஸிமம் வியாழக்கிழமைனாலே ரெண்டு லவரத்துக்கு பார்க்கும் அது என்னுடைய எதிர்பார்ப்பும் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன லெவல்லாம் தாண்டி க்ளோஸ் பெரிய பிரியசீடியோ பார்த்துக்குங்க இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் பார்க்கும் அது எவ்வளோ தூரம் வரும்னா ஒரு பதினெட்டாயிரத்தி நூறு பதினெட்டாயிரத்தி ஐம்பது வரலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கீழே லோ லோ சொல்கிறேன் லோ வந்து இந்த லோவுக்கு வரும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி நூறு பதினெட்டாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சி வரலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மேலே மார்க்கெட் போவோம் நாளை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்ததுங்க இதுலேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கும் பார்க்கும் ஒரு வேளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கீழே வரதும் அப்ப அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு திரும்ப வந்து லோ ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகும் அது வரையும் லோட் ட்ரெண்டை பற்றி நீங்கள் கவலைப்படா தாராளமாக பைக் போகலாம் சரிங்களா நிப்டியை பொறுத்தவரை இதுதான் கண்டிஷனு மேலே அப்பு வந்து நாளைக்கு வந்து மேலே இன்றைக்கி வந்து ஹை எவ்வளோ இருக்குது நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பது வரலையும் போச்சு இன்றைக்கி பதினெட்டாயிரத்தி நூற்றி எண்பது வரைலேயும் போச்சு அதை தாண்டி ஒரு க்ளோஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இனிமேல் ஆல்ரெடி எல்லா லெவலையும் தாண்டி கொஞ்சம் போயிருக்கு அதாவது மேலே போகிறதுக்கு உண்டான சிக்னல் கொடுத்துருக்கு அது வந்து மேலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சி வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மேலே போகிறதுக்கு சொல்கிறேன் கீழே வரத்துக்கு உண்டான லெவலு என்னென்னு பார்த்துங்க பதினெட்டாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு வந்து கீழே வரும் அது கீழே தாண்டி கிண்டி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டு வரும் வாய்ப்பு அதுக்கு வந்து கம்மி தான் சொல்லுவோம் நான் டவுன் ட்ரெண்டை பொறுத்தவரை நாளைக்கு பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு சரிங்களா நிப்டிக்கு உண்டானதை நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக நம்ம பேங்க் நிப்டிக்கு பார்ப்போம் பேங்க் நிப்டி சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பேங்க் நிப்டின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ஷன் வந்து அது எவ்வளோ தூரம் வரும்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறது ஒரு மேஜிக் ஃபிக்கராக இருக்கும் நாளைக்கு இன்றைக்கி போனால் ஹையான இன்றைக்கி எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்துங்க இங்கே போயிருக்கிற பா தெரியும் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னைக்கு ஹை போயிருக்கு அந்த ஹை வந்து நாளைக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அதை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது தான் உங்களுக்கு மூவ் வரும் நாளைய பொறுத்தளவில் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் தான் கொடுக்கறதுக்கு பார்க்கும் அந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ வரும்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அதுக்கேட வந்ததுன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எவ்வளோ தூரம் வரும்னா இந்த அளவுலையும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுன்னு பார்த்துங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்துருக்கூடிய ஒன்பது கால் ஆரம்பிச்சது பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூ நூற்றி பத்தொம்பது வரலையும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூறு வரலையும் வந்திருக்கு அந்த லோ தான் இன்றைக்கி வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் கீழே வரத்துக்கு உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக வந்து கீழே வந்து தடுப்பாக இருக்கும் சப்போட்டாக பாயிண்ட்டாக இருக்கும் மேலே அப்பும் எடுத்துச்சின்னா நாளைக்கு திரும்பவும் அதே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி வந்து மேலே ஒரு ட்ரெஸ்ஸு பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னு பார்க்கணும்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறே ஒரு பெரிய இதாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பதுங்கிறது ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி மேலே போய் ஒரு க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பார்க்கும் அது எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே ஒரு க்ளோஸ் போட்டதுன்னா ஏற்கனவே நம்ம பெரிய வீடியோ எவ்வளோ சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வரலையும் போகிறதுக்கு பார்க்கும் சரிங்களா அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் அதுக்கு மேலே போகும் மார்க்கெட் ஒரு அப்பு மூவுக்கு உண்டான ஒரு அடிக்கோள் அதாவது அடித்தளத்தை போட்டிருக்கு அது எப்படி எந்தளவுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை போய் பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நிப்டிக்கு உண்டானது நிப்டிக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன் மேக்ஸிமம் எங்கள் ரைட்டர் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்போம் ஓவராலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கால் சைடில் வந்து ஒரு பதினாறு லட்சம் பேரும் புட் சைடில் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேரும் இருக்காங்க சரிங்களா இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் டோட்டலு அதே போல் கீழே பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கணும் சரிங்களா இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் வந்து ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிக பேர் ரைட் இருக்காங்க அப்போ நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மார்க்கெட் வந்து எங்கள் எந்த பக்கம் போன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கால் சைடு போன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக என்ன ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எங்கே ரைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவை பார்த்துங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராய எழுபத்தி ஓராயிரம் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு அப்படி தள்ளிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினெட்டாயிரத்தி முந்நூறுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி இந்த இடத்துல பண்ணி கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர் கான்ட்ராக்டர் இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு அதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க புட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகெண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அது எந்த இடம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பதாயிரம் கான்ட்ராக்ட் இருக்குது அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்து கீழே வராதுன்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்காங்க அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி நூறுக்கு கீழே வராதுன்னு சொல்லி பெட் கொட்டிருக்காங்க இதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் எந்த இடத்துல மார்க்கெட் போகும் எப்படி வரும்னு சரிங்களா இப்போ இது இருக்கட்டும் இது திரும்ப நம்ம பேங்க் நிப்டிக்கு போய் பார்க்கலாம் பேங்க் நிப்டியை எடுத்துப்போம் பேங்க் நிப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான இதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து அடுத்த மணியில் இருக்குது அது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் கான்ட்ராக்ட் தான் இருக்குது சிக்னிஃபிகண்ட்டான அதாவது ஒரு சொல்லிக்கும்படியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எங்கேயுமே கிடையாது பேங்க் நிப்டி பொறுத்தவரை அது எங்கே இருக்குன்னா மேலே வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தில் இருக்குது நேற்று இருந்த மாதிரியே தான் இன்றைக்கும் இருக்குது ஓகே மொத்தத்தில் நாளைக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே விட தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலையும் நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேயும் தான் இன்றைக்கும் இருக்குது ஒரு சொல்லிக்கும்படியாக சொல்லிக்கும்படி அங்கே தான் இருக்குது உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்து இருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ